ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொரிச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறேன். நான் வந்து இந்த வவ்வால் மீன் சொல்லுவாங்க இல்லையா, வவ்வால் வாவல் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, பாம்ஃப்ளெட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ் எடுத்திருக்கேன். உங்கள் மீனவன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நான் அவர் வச்ச மாதிரி அதே மாதிரி இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது தம்ப்நெயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில, நாம் இப்போ தான் வைக்க போகிறோம், வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனில் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், நான் கல் உப்பு சேர்க்குறேன், கரைஞ்சிரும். மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம். மாடியில் வந்து மொட்டை வெயிலில் ஏன் சமைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. வீட்டில் வந்து எனி டைம் ஆள் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்களா. அதனால தான் உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், உப்பு நல்லா கரைஞ்சிச்சு. இப்போவே இது ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பேன் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்க வேணாம், ஒரு சில்வர் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மசால் தடவி வச்சுருக்கிற மீன் வந்து பொரிச்சிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ வந்து மீன் பொரிச்சிடலாம். ஜாக் சத்தம் போடாமல் இருசாமே, சரியா? அம்மா சமைக்கிறேன் அதனால. சொல்லிக்கோ. ஏன் கீழே இழுத்து போகக்கூடாது, இழுத்து போகக்கூடாது. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இது கூட போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் வதக்கியிருக்கேன், இது வந்து 4 தக்காளி. இந்த தக்காளியை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி தான் செஞ்சாங்க, நானும் அதே மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மீன் பொரிஞ்சிருச்சு, இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். பாருங்க, பொரிச்சாச்சு. இப்போ அடுத்த செட் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் இதில் ஆயில் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம மீன் எல்லாம் பொரிச்சாச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளியும் அரைச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ண நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இதை நல்லா வதக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட் வந்து வதக்கிட்டோம், இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இதை வந்து கொட்டிக்கலாம்.
உண்மையாலுமே ஸ்மெல் செமையாக இருக்குங்க. மசால் வதக்கியாச்சு, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, வாசமும் நல்லா இருக்கு. இது கூட வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு பெரிய தேங்காவை அரை மூடி தேங்காய் எடுத்து அதோட பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம். இப்போ மீன் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க குழம்பும் கொஞ்சம் திக்காயிருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நல்லா கொதிக்க வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் வந்து சுண்ட வைங்க. இப்போ வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது, அதனால நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் கீழே போக போகிறேன். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. குழம்பு செம்மையாக இருக்குங்க. நிஜமாலுமே நம்ம எப்பயும் வைக்கிற மீன் குழம்போட இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் மீனவன் அவரோட பேர் என்னன்னு தெரில, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் சேனல் பார்த்து தான் நான் இந்த குழம்பு வச்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.